அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் குரூப் 2A முறைகேட்டில் தேடப்பட்டு வந்த முகப்பேர் ஜெயக்குமார் இன்று மதியம் சைதாபேட் கோர்ட்டில் சரண்டர் ஆகிட்டார். தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட 99 பேரில் இதுவரைக்கும் 15 பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிற ரமேஷ், எனர்ஜி டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிற திருக்குமரன் மற்றும் டிஎன்பிசி ரெக்கார்டு கிளர்க் ஓம்காந்தன் ஆகியோரை ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணியாச்சு. புரோக்கராக செயல்பட்ட ஆவடி வெங்கட்ராமன் மற்றும் தேனி பாலசுந்தரராஜ் ஆகியோரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது தவிர தென் மாவட்டங்களில் சில பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சிபிசிஐடி போலீஸ். இந்த முறைகேட்ட முக்கிய சாட்சியாக இருப்பார்னு எதிர்பார்க்கப்பட்ட சித்தாண்டி சரண்டரான பின்னர் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டுச்சு. அவர் தனக்கு எதுவும் தெரியாதுன்னும் ஜெயக்குமாருக்கு மட்டுமே எல்லாம் தெரியும்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் தேடப்பட்டு வந்த ஜெயக்குமார் சைதாபேட் கோர்ட்டில் சரண்டர் ஆயிருக்காரு. மேலும் இது சம்பந்தமாக விசாரணை ஆரம்பிக்க போகிற போலீஸ்க்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும்னு நம்பப்படுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ்லாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.